தூத்துக்குடி சம்பவத்தை கண்டித்தும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் தமிழ்நாடு கலை இலக்கிய ஊடக செயற்பாட்டாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திரைப்பட இயக்குநர்கள் ரஞ்சித், ராம், பாலாஜி சக்திவேல், சீனு ராமசாமி, எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா, கவிஞர் சல்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து காவலர்களை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் என்றும் அவர்கள் உறுதியளித்தனர். மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அதே நேரத்தில் வந்து இன்னும் தூத்துக்குடியில் வந்து இயல்பு வாழ்க்கை இல்லாமல் மக்கள் பெரும் துயர்பட்டு இருக்காங்க. அங்கே வந்து வழக்குகள் வந்து தொடர்ந்து எளிய மக்கள் மீது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்களை வந்து பாதுகாக்கணும், முதல்ல காவல்துறை அந்த பகுதியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ற வந்து கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு பேர் கூடி நம்முடைய குரலை ஒலிக்கிறோம். இந்த குரல் மத்திய அரசுக்கு தெரியாத குரல் அல்ல, கேட்காத குரல் அல்ல. ஆனால் நம்முடைய கடமை, இந்த குரலை ஒலிக்கிறோம், தொடர்ந்து அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்போம். அந்த ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படுகிற வரையும் அந்த மக்களுக்கு நாம் துணையாக இருப்போம். தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம், புரட்சிகர இளைஞர் கழகம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இயல்பு நிலை திரும்பி வருவதையடுத்து புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்துத்துறை கூடுதல் முதன்மை செயலர் டேவிடர் மற்றும் விவசாயத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோரும் ஆட்சியருடன் சென்றனர். இவர்கள் புதிய பேருந்து நிலையம் சென்று பேருந்துகள் இயக்கப்படுவதை பார்வையிட்டனர். அத்துடன் திறக்கப்பட்ட கடைகள், உழவர் சந்தையிலும் ஆய்வு மேற்கொண்டனர். பொதுமக்கள் வந்து யாராவது ஒரு தீய எண்ணத்தோட வந்தாங்க அப்படின்னா அதை உடனே அலர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இப்போ போக்குவரத்தை யாரும் தடை செய்யக்கூடாது. போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய உரிமை அது. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய பொறுப்புகளுக்கு போகிறாங்க. அண்ட் நாங்கள் எல்லா பாதுகாப்பும் தர்றோம். அதனால் இன்றையிலேருந்து இன்னும் ஃபுல் நம்ம பஸ் சிஸ்டம் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அச்சே சே அச்சே ஃபேஸ்லே லே சக்தி இஸ்கி ஹர் சமஸ்யா கா சமாதான் கர் சக்தி ஹே ஔர் தேஷ் கே அர்த்ததந்திர கோ மே பி டிசிப்ளின் லாகர் சபி பாராமீட்டர்ஸ் கோ சுதார் கர் சக்தி ஹே யே நரேந்திர மோடி சர்க்கார் நே எஸ்டாபிலிஷ் கியா ஹே. நரேந்திர மோடி சர்க்கார் பனி உஸ்கே பஹலே ஹர் சர்க்கார் கே லியே ऐसा द्वंद चलता था कि सरकार शहर की सरकार है या ये सरकार ग्रामीण सरकार है, शहर के लिए काम करने वाली सरकार है या गांव के हितों के लिए काम करने वाली सरकार है. नरेंद्र मोदी सरकार ने ये सिद्ध कर दिया है कि ग्रामीण विकास के इतना बड़ा काम करने के बाद भी शहरों के इंफ्रास्ट्रक्चर को सुधारा जा सकता है. इंफ्रास्ट्रक्चर के सुधार के लिए बहुत अच्छा काम किया जा सकता है. हर सरकार ये द्वंद में रही कि सरकार आर्थिक डिसिप्लिन के, वित्तीय शिस्त के पैरामीटर्स को पसंद करेगी या समाज कल्याण को कार्यक्रमों को पसंद करेगी. मोदी सरकार ने यह भी सिद्ध कर दिया है कि वित्तीय शिस्त के सभी पैरामीटर्स को संभालते हुए समाज कल्याण के लिए करने वाले हर काम को किया जा सकता है. ये द्वंद्व को भी समाप्त किया है. हर सरकारें मोदी सरकार के पहले जो बनी वो विदेश नीति और रक्षा नीति के बीच में द्वंद्व में फंसी रही. नरेंद्र मोदी सरकार ने इस द्वंद्व को भी समाप्त किया है कि दुनिया के सभी देशों से दोस्ती बनाई जा सकती है, साथ में अपने रक्षा के हितों को सर्वोच्च प्राथमिकता भी दी जा सकती है. ये द्वंद्व को भी समाप्त किया और साथ में ये सरकार
अधिकारी चलाएंगे या सरकार जननेता चलाएंगे, ऐसा भी एक द्वंद्व चलता था। नरेंद्र मोदी सरकार ने वो द्वंद्व को भी समाप्त कर दिया कि चुने हुए प्रतिनिधि नीतियां बनाने का काम करते हैं, नीतियों के इम्प्लीमेंटेशन का मॉनिटरिंग करते हैं और अधिकारी नीतियों का इम्प्लीमेंटेशन कर योजनाओं को नीचे तक पहुंचाते हैं। तो एक प्रकार से शासन की दृष्टि से बहुत सारे द्वंद समाप्त करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। मित्रों, औचित्य भंग जरा भी नहीं होगा। मैं कहूंगा कि भारतीय जनता पार्टी के ने देश में सर्वाधिक परिश्रम करने वाला प्रधानमंत्री देने का काम किया है। एक दिन में 15 घंटे से 18 घंटे तक काम करने वाला प्रधानमंत्री देखने का सौभाग्य देश को मिला है और हमें गौरव है कि वो प्रधानमंत्री भारतीय जनता पार्टी के नेता है। एक विजनरी प्रधानमंत्री देने का काम किया है, एक प्रामाणिक प्रधानमंत्री देने का काम किया है, एक अक्षय ऊर्जा के स्रोत वाला प्रधानमंत्री देने का काम किया है और विश्व में सबसे लोकप्रिय जन नेता को देने का काम भारतीय जनता पार्टी ने किया है। मित्रों, नरेंद्र मोदी जो सरकार चली उसके परिणाम स्वरूप देश की राजनीति में भी बहुत बड़ा फर्क आया है। देश की राजनीति 65-60 के दशक से, लेट 60 के दशक से परिवारवाद, एपीसमेंट और जातिवाद के नासूरों से ग्रसित थी। नरेंद्र मोदी सरकार ने परिवारवाद, तुष्टिकरण और जातिवाद की राजनीति को बदलकर पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस, पॉलिटिक्स ऑफ डेवलपमेंट को आगे बढ़ाने का काम किया है। मैं मानता हूं कि भारतीय राजनीति में नरेंद्र मोदी सरकार का यह बहुत बड़ा योगदान है, भारतीय जनता पार्टी का बहुत बड़ा। एक जमाने में अखबारों में 12 लाख करोड़ के घोटाले, घपले, करप्शन के टाइटल्स बना करते थे। आज टाइटल विकास के बन रहे हैं, उपलब्धियों के बन रहे हैं। गठबंधन की सरकारों की मजबूरी गठबंधन सरकार होने के बावजूद भी कहीं पर दिखाई नहीं पड़ती है। पॉलिटिकल स्टेबिलिटी के साथ साथ गवर्नेंस में भी स्टेबिलिटी लाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है और पॉलिसी पैरालिसिस से मुक्त कर सरकार को पॉलिसी ड्रिवन गवर्नमेंट कैसे होती है वो दिशा में ले जाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। और सबका साथ सबका विकास इस सूत्र को नरेंद्र मोदी सरकार ने चरितार्थ किया है। देश के गौरव को बढ़ाने में अग्रसर नरेंद्र मोदी सरकार की अच्छी कामकाज का ही नतीजा है कि मोदी जी के विकास की यात्रा में एक के बाद एक के बाद एक सब राज्य जुड़ते गए हैं। आज देश में 20 राज्य सरकारें एनडीए की है, 70% भूभाग पर एनडीए और भारतीय जनता पार्टी का शासन है। देश की 65% आबादी पर आज भारतीय जनता पार्टी की सरकारें सेवा के माध्यम से 65% आबादी की सेवा करने का काम कर रहे हैं। इसके अलावे केरल, पश्चिम बंगाल, तमिलनाडु, आंध्र प्रदेश, तेलंगाना और ओडिशा में भी स्थानीय इकाई के चुनावों में हमने बहुत अच्छी सफलता प्राप्त करी है। मैं मानता हूं कि नरेंद्र मोदी सरकार का जो कामकाज है इस पर ये जनता की मोहर है। जब मैंने कहा कि गरीबों की सरकार है, आज देश में एक भी गांव ऐसा नहीं है जहां पर बिजली उपलब्ध नहीं है। आजादी के 70 सालों के बाद 18,000 गांव ऐसे छूट गए थे, 19,000 गांव ऐसे छूट गए थे जहां बिजली नहीं थी। आज हमने हर गांव में बिजली पहुंचाने का काम किया है। सौभाग्य योजना के तहत अब हर गांव में पहुंचाने के बाद हर घर को पहुंचाने की दिशा में हम गए हैं। 1 करोड़ घरों को बिजली पहुंचाने का काम समाप्त कर दिया है और 4 करोड़ घरों का विद्युतीकरण का लक्ष्य 2019 के नए जनादेश के पहले हम लेकर आएंगे, ऐसा हमने तय किया है। 2022 तक हर व्यक्ति को अपना घर, खुद का घर देने का एक महत्वाकांक्षी लक्ष्य नरेंद्र मोदी सरकार ने रखा है। 1 करोड़ लोगों को आवास देने का हमने काम समाप्त कर दिया है। उज्ज्वला योजना के माध्यम से 3.6 करोड़ गरीब महिलाओं को एलपीजी गैस का सिलेंडर देने का काम हमने समाप्त कर दिया है और 8 करोड़ गरीब महिलाओं को
जब गैस दे देंगे तो इस देश में हर घर गैस से युक्त हो जाएगा। பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். அப்போது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் லாரி வாடகையை 40% உயர்த்த பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை கடந்த 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அதனால் பொள்ளாச்சியில் லாரி ஓட்டுநர்கள் மாற்றுத் தொழிலுக்கு மாறி வருவதாகவும் 3500 லாரிகளில் 500 லாரிகள் மட்டுமே தற்பொழுது இயங்குவதாகவும் பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் சேனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனால் லாரி வாடகையை 40% உயர்த்த முடிவு செய்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். டீசல் விலை உயர்வுக்கு புக்கிங் ஏஜென்ட் சங்கத்துக்கும் வியாபாரிகள் சங்கத்துக்கும் தேங்காய் வியாபாரி சங்கம் இளநீர் வியாபாரி சங்கம் இவங்களுக்கெல்லாம் வந்துங்க 40% எங்களுக்கு வாடகை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோங்க. அவங்க 25%, 30% மேலே தர முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. எங்களுக்கு 40% வாடகை உயர்வு பெற்றால்தான் லாபம் இல்லாமல் நட்டம் இல்லாமல் தொழிலை இயக்க முடியும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக வாடகையை உயர்த்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என லாரி உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். அதனால் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸு மற்ற எல்லாமே உங்களுக்கு விலை அதிகம் தான். பொருளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே விலை அதிகம் தான். ஆனால் வாடகை வந்து அதே வாடகை தான். இந்த இது நிர்ணயம் பண்ணுறது ஒருத்தருமே கிடையாது. உங்களுக்கு எச்சு வாடகையும் கொடுக்கறதும் இல்லை. இதனால் ரொம்ப லாரி தொழிலே நசிஞ்சு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க தலைவருமான குரு மாரடைப்பால் காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக சிரமப்பட்டு வந்த குரு கடந்த 46 நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணியளவில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார். வன்னியர் சங்க தலைவராக காடுவெட்டி குரு 2001ஆம் ஆண்டு ஆண்டிமடம் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் 2011ஆம் ஆண்டு ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குருவுக்கு ஹேமலதா என்ற மனைவியும் விருதாம்பிகை என்ற மகளும் கனலரசு என்ற மகனும் உள்ளனர். தற்போது அவரது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள காடுவெட்டி கிராமத்தில் குருவின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மேலும் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி கென்னடி தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவரது இறுதி சடங்கு நாளை நடைபெறவுள்ளது.